அத்தனை சித்தர்களும் இந்த அருள் வல்லபத்தை பெறுவதற்கு இறைவனை வேண்டி துதித்து அவர்களுடைய குருநாதருடைய கருணையால் மூலிகை மூலமாக சில ரசவாதம், அதாவது வாதம் அப்படின்னு சொன்னால் இரும்பை வந்து பொன்னாக மாற்றக்கூடியதுக்கு பேர் வாதம்னு பேர். ரசத்தை வாதம் பண்ணுனா வைத்தியத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், வாதத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் சில மூலிகைகளை. வைத்தியத்துக்கு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வு இந்த தேகம் பெறணும் அப்படின்னு பயன்படுத்திக்கலாம், நோய் நீக்குவதற்கு பயன்படுத்திக்கலாம், தொழுநோயெல்லாம் நீக்குவதற்கு இந்த ரசம் வந்து மிகுந்த உதவி செய்யக்கூடியது. சித்த வைத்தியத்தில் தீர்க்க முடியாத நோயின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த மணிகளை பயன்படுத்தி, குளிகைகளை பயன்படுத்தி, ரச குளிகைகள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, இதை பயன்படுத்தி அவங்க மகோன்னதமான ஒரு நிலையை அடைஞ்சிருக்கிறாங்க. ஆக இந்த ரசகுளிகை யாருக்கும் கிடைத்தற்கரிது. அதாவது எல்லா வான் நிறைந்த அந்த அருள் வல்லபத்தை நமக்குள்ளே பெற்றுத்தரணும்னா எல்லாருக்கும் அது எப்படி சுலபமாக கிடைக்கும்? வினை முற்று பெறுகின்றவர்கள் பேரண்ட நாயகனுடைய கருணையால், அருளால், அவர்களுடைய அனுமதி பெற்று இதை செய்திருக்கிறாங்க. அப்படி செய்த மணிகளை கொண்டு நோய் நீக்கம் பெறுவதற்கும், தங்களுடைய முயற்சிகள் பலிதமாவதற்கும், தாங்கள் செய்யும் தொழிலில் வெற்றி அடைவதற்கும், அப்புறம் தங்களுடைய யோக பலன் முழுமை பெறுவதற்கும், தங்களுடைய யாக பலன் முழுமை பெறுவதற்கும், அப்படி பலவிதமான நிலைகளுக்கும் இதை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அட்டகர்மங்கள் இதை கொண்டு செய்திருக்கிறாங்க. இதை பெற்றவர்கள் இதனுடைய அருமை தெரியாமல் சின்ன பிள்ளை கையில் கொடுத்த அருள் அனுபவம் மாதிரி அது மாதிரி பயன்படுத்தி அதனால் சில வினை பயன்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்படி இல்லாமல், இல்லை தேவையானதற்கு மட்டும் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த மணி வந்து ஒரு கேட்டலிஸ்டாக இருந்து அவங்க பெறக்கூடிய சாதனை முற்று பெறுவதற்கு, அவங்க செய்யக்கூடிய சாதனை முற்று பெறுவதற்கும், அவங்களுடைய பொருளாதார தடைகள் நீங்குவதற்கும், உடல் நோய், மனநோய், உணர்வு நோய்கள் நீங்குவதற்கும், இன்னும் இதை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், என்னென்ன விதத்திலலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருமே இதை மணி 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 மணின்னு சொல்லியிருக்கிறாங்க. பேரண்ட நாயகனே மணி தான். அந்த மணியை பெறுவதற்கு இந்த மணி ஒரு சாதனமாக அமையும். ஒரு நம்ம வந்து பேராசை கொள்ளாமல் நியாயமான எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு மணி வந்து இந்த ரசமணி அப்படிங்கக்கூடியது, மூலிகைகளால் கட்டப்படக்கூடியது. அந்த மணியை நம்ம வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு 48 நாளையில் அதை வச்சு நம்ம வந்து என்னுடைய பொருளாதார தடை நீங்கணும், என்னுடைய யோகம் சித்தியாகணும், என்னுடைய ஞானம் முழுமை பெறணும், நான் வந்து உன்னை நினைந்து உன் நிறைவில் உலாவும் என்னை, உன்னை நினைந்து உன் நிறைவில் உலாவும் என்னை இன்னும் அன்னை வயிற்றில் அடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதை உபயோகிக்கலாம். நியாயமான கோரிக்கைகள், நினைத்தவை நினைத்தவை நினைத்தாங்க இதிட அனைத்தையும் தரும். இது அனைத்தையும் தரும். எது நியாயமான கோரிக்கைகள் நம்மகிட்ட இருந்ததுன்னா தரும். அப்படி ஒரு மணி இந்த மணி.